தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரிடம் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, டெல்லியில் என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கேட்கலாம். வாங்க. வணக்கம் வணக்கம் சேகர் சார். வணக்கம் ஷாமலா. வணக்கம் சார். ஒரே பரபரப்பா ஒரு ரொம்ப காரசாரமான விவாதம் வந்து தற்போது வந்து நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு கேள்வி வந்து, இதை வந்து ஆரம்பித்து வைக்க போகிறது வந்து ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து வந்து எல்லா ஊடகங்கள்லேயும் செய்தி வந்துச்சு. ஆனால் இல்லை, அது கௌரவ் கோகோய் தான் அதை ஸ்டார்ட் பண்ணார். அதோட பின்னணியில் என்ன நடந்துச்சு சார்? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ராகுல் காந்தி தான் இதை ஆரம்பிப்பார். பட் அது என்ன, ராகுல் காந்தி என்ன பார்த்தாருன்னா, அது டிபேட் ஆரம்ப நேரத்தில் பிரதமர் இன்னும் வரல ஹவுஸுக்குள்ளே, லோக்சபாக்குள்ளே அவர் இன்னும் வரல. சரி, அவர் இல்லாத போது நான் எதுக்கு பேசணும்? அதனால் அவர் சொன்னார், இல்லை அவர் எப்போ இருப்பாரோ அப்போ தான் நான் பேசுவேன், அவர் இல்லாமல் நான் பேச போகிறதில்ல அப்படின்னு அவர் உடனே மற்ற தலைவர்களுக்கு இண்டிகேட் பண்ண உடனே. ஏன்னா அந்த நோ கான்ஃபிடென்ஸ் நோட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இவர் நம்ம கௌரவ் கோகோய் பேரில் தான் இருக்கு. நார்மலி யார் பேரில் இருக்கோ அவங்க தான் ஆரம்பிக்கணும். பட் நேத்திலேருந்து பில்டப் என்ன பண்ணாங்க, இல்லை ராகுல் காந்தியை பேச போகிறாரு, அப்படி பேச போகிறாரு, அப்படியே இப்போ பிரைம் மினிஸ்டர் அதிர்ச்சி ஆகிடுவார் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவர் ராகுல் காந்தி அங்கே வந்து பார்த்தார், பிரதமர் இல்லை நான் எதுக்கு பேசணும், பிரதமர் ஹவுஸ்க்குள்ளே வராதவரை நான் பேச மாட்டேன் மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னா பிரதமர் நாளைக்கு எப்போ வேணா வரலாம், இல்லை இன்னைக்கு எப்போ வேணா வரலாம், இல்லை நாளைக்கு நாளை மருந்துன்னா அவர் ரிப்ளை கொடுக்க போறாரு. இதை வர எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் அளிப்பாரு. அண்ட் அந்த பதில் சாதாரணமும் இருக்காது, எப்போதுமே பலமா இருக்கும். 2018லையும் இந்த மாதிரி தான் போச்சு. 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2018ல் இதே மாதிரி இருந்தது. அந்த டிபேட்ல ரிப்ளை பண்ணும்போது பிரதமர் மோடி சொன்னாரு, 5 வருஷத்துக்கு பிறகு இதே மாதிரி வரப்போறது பாருங்க, அதாவது 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தடவை இவங்க கொண்டுருவாங்க, இதை இது ஒரு பிராக்டிஸ், எதிர்கட்சிகளோட பிராக்டிஸ், அதுக்கு தயாரா இருங்கன்னு 18ல் சொன்னாரு. சரி, இப்ப வந்து இவர் இப்ப அதனால எல்லா மந்திரிகள்லாம் அவர் காலையில அவர் இவருக்கு நம்ம கௌரவ கோகை பேசும்போது, ஏன் ராகுல் பேச மாட்டேங்கிறாரு, பேச போறா பேச போறாரு பெருசா சொன்னீங்களே, அது காங்கிரஸ்ல இருந்து எங்க தலைவர் எப்ப வேணா பேசுவார் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுக்க. கௌரவ் கோகோய் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லணுமோ அதெல்லாம் அழகா எடுத்து சொன்னாரு. அது எந்த மாதிரி அவங்க என்ன இத்தனை நாளா என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அதே தான் எடுத்து சொன்னாரு, புதுசா ஒன்னும் சொல்லல. பிரதமர் மணிப்பூரை இது விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு, அப்படி இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு வந்தார் பாருங்க, நிஷிகாந்த் தூபேன்னு நம்ம பிஜேபி லீடர், பிஜேபி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அங்க ஜார்க்கண்ட்ல இருந்து, அவர் விடுன்னு விட்டாரு. நடுவில் சோனியா காந்தி புகழ மாதிரி புகழ்ந்து, உங்களுக்கு என்ன மாப்பிள்ளைய காப்பாத்தணும், பையனை உட்காத்தி வைக்கணும், இதானே உங்களோட அஜெண்டா, அதையும் நடுவில் விட்டு, அது சோனியா காந்தி எந்த புரிஞ்சுனாங்க தெரியல, அவங்கள சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கோட ஒரு ஹைலைட் என்னன்னா, சோனியா காந்தி அவையில் உட்காந்துட்டு தன்னை பத்தி பேசும்போது சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பிறகு தொடர்ந்து நீங்க பாக்குறீங்க, எதிர்கட்சி சைட்ல இருந்தும் நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம டிஆர் பாலு பேசினாரு, அப்புறம் சுப்ரியா சூளே சரத்பவார் கட்சியில இருந்து, அதுக்கு பிறகு டிம்பிள் யாதவ், அதாவது அகிலேஷ் யாதவோட மனைவி, அவங்களும் பேசினாங்க. பட் மோரார்லெஸ் டிபேட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதோட அவுட்கம் எல்லாருக்கும் தெரியும் ஷாமலா. ஏன்னா இப்ப பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு 2019ல் இருந்த பலத்தை விட இன்னைக்கு பலம் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. இப்ப 365 சொல்றாங்க, அதுல YSR காங்கிரஸ், பிஜு ஜனதா தள், அதுல நீங்க முக்கியமான இது ஒரு இது பாத்தீங்கன்னா, பிஜு ஜனதா தள் தரப்புல இருந்து நவீன் பட்நாயக் கட்சியிலிருந்து நம்ம இவர் பேசினார், பினாக்கி மிஸ்ரா. பினாக்கி மிஸ்ரா பிஜு ஜனதா தள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பூரியிலேருந்து, அவர் தன்னோட அவர் தலைவர் அவங்க அவரோட கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் ஒடிசா முதல்வர் என்ன சொன்னாருங்கிறத அவர் லைன் என்னன்னா, கட்சி பாலிடிக்ஸுங்கிறது எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போதான் கட்சி பாலிடிக்ஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு மாநில அரசு மைய அரசு சென்டர் ஸ்டேட்ஸ் அவங்க டீல் பண்ணணும், நாட்டு வளர்ச்சிக்காக வேலை பண்ணணும், ஒரு புது லைன் எடுத்து சொன்னார் நவீன் பட்நாயக். அதனால தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இதுக்கு எதிர்த்து போடுவோம். ஒன்று, ரெண்டாவது, இந்தியாவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு, வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம இதிலே இங்கே சரியில்லைன்னு சொன்னோம்னா இது என்ன மெசேஜ் அனுப்புகிறோம்? தேர்தலில் பேசிப்போம், என்ன குறைகள் எடுத்து சொல்லுவோம். மணிப்பூர் பற்றியும் நல்லா டிஃபெண்ட் பண்ணார், அவர் சொல்கிறாரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது, ஆப்போசிஷன் மீட்டிங்கில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எல்லாத்தையும் எடுத்து சொன்னார்,
மணிப்பூர்ல காரணம் என்ன, அது பின்னாடி இருக்கிற ரியல் ரீசன்ஸ் என்ன, அதாவது 30-40 வருஷமா அங்க எப்படி சமுதாயத்துக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு கசப்பு ஒரு வெறி அது எப்படி புகைச்சிட்டே இருந்தது, எப்படி மணிப்பூர் ஹைகோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் எப்படி ஆச்சு. அதுல அவர் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்றாரு, அவர் சொன்ன நீங்க எதுக்கு மணிப்பூர் சுப்ரீம் கோர்ட் போன பிறகு எதுக்கு திருப்பி அந்த மேட்டர் மணிப்பூர் ஹைகோர்ட் கொண்டது, எந்த மேட்டர், மெய்தி சமுதாயத்துக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கறது, ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ், அதை வச்சு தான் இப்ப கலாட்டா இருக்கு. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா சில எதிர்கட்சிகள் அவங்க மாநிலத்துல பிஜேபி எதிர்கட்சியா இருந்தும் இந்த இடத்துல மோதி எதிர்க்க போக விரும்பல, அதுதான் இந்த நோ கான்பிடன்ஸோட புது இது. ரெண்டாவது புதுசா ஒண்ணு சொல்ல முடியல, இப்போ எதிர்கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா புது பாயிண்டே ஒண்ணு இல்லை, ஏன்னா பட் எல்லா பாயிண்டையும் அவர் மோதி பதில் கொடுக்க போறாரு. இல்ல இப்ப சுப்ரியா சூலே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சாங்களே, 9 ஆண்டுகளா நீ ஆட்சியை கவிழ்த்ததுதான் வந்து 9 மாநிலத்துல ஆட்சியை கவிழ்த்தாங்க, பொருளாதாரத்துல நம்ம வந்து பல இண்டிகேட்டர்ஸ்ல வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம், விலைவாசி உயர்வு, இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட அங்க வந்ததை பார்க்க முடிஞ்சதே. இல்ல பார்க்க முடிஞ்சது, பட் அவங்களே ஒரு பலவீன ஒரு வீக் ஸ்பாட்ல இருந்து பேசுறாங்க, அவங்க கட்சி உடஞ்சிருச்சு, அவங்க கட்சியில பெரும்பாலும் அவங்க எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட்டாச்சு, என்சிபியில போயாச்சு, அஜித் பவாரே இவங்க இவரோட அண்ணாவே அஜித் பவார் அங்க இருக்காரு, சரத்பவார் என்னன்னா இப்ப சமீபத்துல பிரதமரோட ஒரு மேடையில ஒன்னா சேர்ந்து அவரை தட்டி கொடுக்குறாரு. இதுல அவர் சொல்றது என்ன, அது அதெல்லாத்தோடய நீங்க சுப்ரியா சூழல் சொன்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு, வரவேற்கிறேன் போறது, ஆனா நிக்க மாட்டேங்கிறது, எங்க விவசாயிகள் ட்ரெயினை இப்படி இப்படி பாக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம், அதாவது ஆனா நான் வந்தே பாரத் எதிர்த்து இல்ல, அதாவது இப்படி இல்ல அப்படி இல்ல, அவங்களோட கண்டிஷன் இப்ப அந்த மாதிரி இருக்கு. இப்ப நாளைக்கு ஒருவேளை சுப்ரியா சூழலவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆயிட்டு ஆச்சரியப்பட முடியாது, ஏன்னா சரத்பவாரை நீங்க ப்ரிடிக்டே பண்ண முடியாது, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்ப பூனேல சமீபத்தில் நடந்த சம்பவம் திலகர் விருது, அதான் அந்த திலக அதுல என்னன்னா மோடி சரத்பவார் மோடியை தட்டி கொடுக்கறாரு, மோடி என்னன்னா அஜித் பவாரை அப்படி கையில தட்டி கொடுக்கறாரு. இது நடுவில் எதிர்கட்சி மத்த எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி, சொல்ல பார்த்தாங்க நீங்க போகாதீங்க பாய்காட் பண்ணுங்கன்னு, சரத்பவார் கேட்கல. பட் சரத்பவாரோட அரசியல் இப்படிதான், இப்படியும் செய்வாரு அப்படியும் செய்வாரு, கடைசியில் எது சாதகமோ அந்த லைன் எடுத்துப்பாரு. சரி, சோ இந்த மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டியோட இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்ன கேட்டீங்கன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு புது அலையன்ஸ் பேர் கொடுத்துட்டு வந்த பிறகு நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம், மோதி எதிர்த்து ஒன்னா இருக்க போறோம், வரப்போற லோக்சபா தேர்தலில் இதுதான் ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டணியோட அடையாளம், அது அது அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. பட் அந்த முயற்சியில என்ன நீங்க பாக்குறீங்க என்னன்னா, சரி அதாவது நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் வெளியில எழுப்பணும் இல்ல, எது பண்ணாலும் வெளியில தேர்தலை ஜெயிச்சானோ காங்கிரஸ் ஜெயிச்சானோ, இப்ப வந்து அலையன்ஸ் இப்ப ஒண்ணுமே பேச முடியாத நிலைமையில இருக்கு. முதல் கூட்டணி பாட்னால நடந்தது, ரெண்டாவது பெங்களூர்ல நடந்தது, மூணாவது பாத்தீங்கன்னா இங்க இப்ப மும்பையில நடக்க போகுது August 31, September 1. இதுல என்ன சொல்றாங்க, இல்ல சோனியா காந்திய இந்த அலையன்ஸுக்கு தலைவரா போட்டுருவாங்க, நிதிஷ்குமார கன்வீனரா போட்டுருவாங்க. அதாவது ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு நடுவில் ஒரு நடக்கிறது, அதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு யானை ஒரு கால் வச்சு ஒரு கால் போற மாதிரி நாடுறது. எப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சீக்கிரம் நீங்க உங்க தலைவர் யாரு, ஃபேஸ் யாரு, சீட் அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி பண்ண போறீங்க, அத சீட் மேட்டர். சரி, இப்ப ராகுல் காந்தின்னு சொல்லிடலாமா, ஏன்னா இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அந்த தண்டனையை வேற வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ராகுல் காந்தி பேசுவாருன்னு பிஜேபி எதிர்பார்த்திருக்காங்க, ஆனா மோடி வந்தாதான் பேசுவேன்னு ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் பார்த்தா ராகுல் காந்தி தான் அந்த முகமாக இருக்க கூடுமா? 100% நீங்க சரியான பாயிண்ட்ல நீங்க பிடிச்சிருக்கீங்க, 100%. அதுதான் இந்த புது திருப்பம். இப்ப சுப்ரீம் கோர்ட் அவரோட கன்விக்ஷன் மேல ஸ்டே கொடுத்தது, இது எதிர்கட்சிகள் மத்தியில தான் ஒரு புது, ஏன்னா பிஜேபி தரப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உள்ளுக்குள்ள, ஏன்னா திருப்பி அவங்களுக்கு டிபேட் எப்படி போறது, ராகுல் வர்சஸ் மோடி. ஏன்னா இந்த இது இருக்கு பாருங்க, ராகுல் வர்சஸ் மோடிங்கிறது 2014 மக்கள் தீர்ப்பளித்தாங்க, 19 தீர்ப்பளிச்சிட்டாங்க, 24 இதே போச்சு வச்சுக்கோங்க, இது பிஜேபிக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. வேற யாரா புது லீடர் வந்தாதான் அவங்களை யோசிக்கணும், ஏன்னா ராகுல் காந்தி இருக்கிறவர் இல்ல பிரச்சனை இல்ல. இப்ப இவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரால போனார் ராகுல், அதுல ஒரு டிராக்ஷனுக்கு கலப்புறதுக்கு முயற்சி பண்ணாரு,
அதுக்கு பிறகு இந்த கன்விக்ஷன்ங்கிறது இதில் பாருங்க, இந்த டிஃபமேஷன் கேஸ் முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது தந்தலையில மண்ணாளி போன்ற கேஸ். நார்மலி டிஃபமேஷன் கேஸ்ல இப்போ யாராவது எங்க சமுதாயத்தை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வெளில வந்துருவாங்க, மேட்டர் முடிஞ்சு போயிடும். இவர் என்னடா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மோதி பேர் வச்சிருக்க அவ்வளவு பேரும் திருடர்கள் அப்படி இப்படின்னா. மோதிங்கிறது ஒரு ஓபிசி கம்யூனிட்டி, அது பல மாநிலத்தில் இருக்காங்க, பீகார்ல இருக்காங்க, குஜராத்ல, இது தேவையில்லாது. இது அதுல அதுல வந்து இல்ல இல்ல என்ன நாத்திட்டாங்க. இப்ப பாருங்க, எல்லாம் திருப்பி வந்துருத்து. இப்ப அவர் வீடு திருப்பி அலாட் பண்ணிட்டாங்க, டெல்லியில் இருக்கிற 12 துக்ளக் ரோடு அவர் வீடு, அதுவும் திருப்பி நீங்க அலாட் ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பட் இவர் வந்து இப்ப பாருங்க, இவ்வளவு ராகுல் காந்தி செய்யும் போது அவர் என்ன கர்கேக்கா செகண்ட் ஃபிடல்கா செய்யறாரு, வயலின் வாசிக்கவா இருக்காரு அவரு. சோ அதனால ஈவில் அவர் சென்டர் ஸ்பாட்ல இருக்காரு. பட் இது யாருக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் பாத்தீங்கன்னா, மமதா டிஸ்டர்ப் பண்ணும், நிதிஷ்குமார் டிஸ்டர்ப் பண்ணும். இவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அதாவது கடைசியில காங்கிரஸ்ல யாரும் வரமாட்டாங்க, நம்மள எடுத்துருவாங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் காங்கிரஸ் ஃபோர்ஸ் பண்ணலான்னு. பட் அது ஒரு பொழுது சோனியா ஒத்துக்க மாட்டாங்க. இனி சோனியாவே இதுக்கு தலைமை தாங்குற காரணம் என்ன, நம்ம பையனை இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ராகுலுக்கு எதிர்த்து இருக்காங்க, நம்மள இதை எடுத்துட்டா கொஞ்சம் இது இருக்கும், கடைசியில நம்ம ராகுல உட்காந்து வச்சிடலாம். அது ஒரு ஒரு அவங்களுக்கு எப்போதும் ஒரு ஒரு மதர்ஸ் ஃபீலிங், ஒரு தாயாருங்கிற முறையில அவங்களுக்கு அவன் மேல இருக்கு, இவங்களை எப்படியா செட்டில் பண்ணணும் ராகுல் காந்திய. சோ அப்படி இருக்கும் பொழுது இவர் திருப்பி வந்தது, இவர் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்து, ஏன்னா இது பாருங்க, இவர் டேத்திக்கு கொட்டுமோளத்தோட பார்லிமெண்ட்டுக்குள்ள போனதெல்லாம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த செலிபிரேஷன் பாத்தீங்கன்னா, ஏதோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி, நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல இருந்து வெளியில வந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க. பட் அந்த மேட்டர் அப்படி இல்லை, இது ஏன்னா ட்ரையல் வில் கண்டினியூ, அதை இவர் அப்பீல் போட்டது அப்பீல் நடக்கும். ஒரு கன்விக்ஷன் பார்ட் இல்ல, கோர்ட் அதான், கோர்ட் வந்து அது வந்து ஒண்ணு தப்புன்னு சொல்லலையே, தண்டனை காலம் ஏன் இவ்வளவு 2 வருஷம் சொன்னீங்கன்றத மட்டும் தானே சொன்னாங்க. அது வந்து அந்த பார்ட்டியே அவங்க இன்னும் வந்து சொல்லவே இல்லையே, அது சொன்ன வார்த்தை சரியா தப்பா அப்படின்ற விஷயமே அவங்க இன்னும் போகவே இல்லையே. தண்டனை தான் ஏன் 2 வருஷம் கரெக்டா கொடுத்தீங்கன்றத தானே அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல அதுவும் போல சாமலா கூடவே அதுவும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராகுல் காந்தி மாதிரி சீனியர் தலைவர் எல்லாம் இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசணும், சும்மா இந்த மாதிரிலாம் உளரக்கூடாது, யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்ச் இருக்கு பாருங்க, எதுக்கு ஜஸ்டிஸ் கவை தான் அதுக்கு சீனியர் ஜட்ஜி, அவர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி வார்னிங் உங்களுக்கு 2019 கொடுத்தோம் இல்லை, இந்த ரஃபால் மேட்டரில், அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, ஏன்னா அப்போ வந்து பிரதமர் தான் திருடர், அப்போ அதே சௌக்கிதார் சோர்னு சொன்னார், ஒரு ஹிந்தி ஸ்லோகன் போட்டு பண்ணார் இல்லை, அதாவது யார் காவலாளி யார் காவலாளியோ அந்த ஆளுதான் திருடர்னு ஒரு ஸ்லோகன் போட்டார் ஹிந்தியில, சௌக்கிதார் சோர் ஹேட், அது போட்ட பிறகு அங்க அப்பாலஜி வாங்கினார் இல்ல, இல்ல இல்ல அது அது மாதிரி சொல்லல, அப்ப அதை ரிமைண்ட் பண்ணா சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ராகுல் காந்தியை நியாயப்படுத்தி விட்டாங்க, இது பாரு நீங்க இந்த மாதிரி நீங்க இன்னும் பேசுறீங்க, திருப்பி திருப்பி நீ பேசுறீங்க, ஆனா திஸ் இஸ் நாட் ஒரு ப்ராப்பருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நேத்திக்கு பார்த்தோம்னா வந்து மாநிலங்களவையில் டெல்லி சர்வீசஸ் பில் அது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது இவ்வளவு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது பிஜேபிக்கு, ஆனால் ஒரு 10 ஓட்டு தானே வித்தியாசப்பட்டிருக்கு மாநிலங்களவையில், இது கொஞ்சம் ஒரு பலவீனமான ஃபேக்டரா, ஏன்னா ஒரு ஒரு டெல்லி சர்வீசஸ் பில்லுக்கு ஒரு இவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி அதை சரியாக புரிஞ்சுக்கிறது? 10 ஓட்டு இல்லைங்க, 29 ஓட்டு, 29 ஓட்டு வித்தியாசம். அது நேரோ மார்ஜின் இல்லை, எப்போ ராஜ்யசபால நம்ம என்டிஏ அரசுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது, அந்த இடத்துல இவங்க ரொம்ப ஹோப் பண்ணியிருந்தாங்க டிஃபீட் பண்ணிடலான்னு. அது அதுக்காக தானே இவர் கேஜ்ரிவால் காங்கிரஸை வந்து ஒரு ஒரு இது பண்ணி இது பண்ணார் இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி பண்ணி, நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை நாங்கள் உங்கள் எதிர்கட்சி கூட்டியில் வரமாட்டேன்லாம் சொல்லி பண்ண காரணமே என்னன்னா, இதை டிஃபீட் பண்ணலாங்க. பட் பிஜேடி சப்போர்ட்டும் ஒய்எஸ்ஆர்பி காங்கிரஸ் சப்போர்ட்டு போன பிறகு அவங்க ஓட்டு போ 29 தான் டிஃபரன்ஸு, ராஜ்யசபாவை பொறுத்து மட்டும் 29 பெரிய நம்பர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே இல்லைன்னா அவங்களுக்கு 9 ஓட்டில் தான் ஜெயிச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால அது 29 ஓட்டு ஆயிடுச்சு, அது பெரிய நம்பர் இது ராஜ்யசபா பொறுத்து மட்டும். அதுல ஓட்டோட நீங்க அந்த அமித்ஷா கொடுத்த பதில் இருக்கு பாருங்க, அது சம்பாடி கேஜ்ரிவாலுக்கும் அடி காங்கிரஸுக்கும் அடி. ஏன்னா அமித்ஷா அழகா எடுத்து சொன்னாரு, 1991 2015 அதாவது கேஜ்ரிவால் அவரோட ஆம் ஆத்மி பார்ட்டி எலக்ட் ஆகி வந்து இவர் முதல்வர் அவர்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே சட்டம் அதே நிலைமை அதே
டெல்லியோட ஸ்டேட்டஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி அதெல்லாம் ஒண்ணுமே மாறல. இந்த இந்த காலத்துல அதாவது 1991 2015 சில நேரத்தில் பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில அதாவது சென்டர்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட் டெல்லியில, சில நேரத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்டர்ல டெல்லியில பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரல. அப்ப எல்லா அப்ப யார் முதல்வரா இருந்தவங்களும் அவங்களுக்கு தெரியும். அது பிஜேபியோட முதல் நாள் குரானாவா இருக்கட்டும், சாஹிப் சிங் வர்மாவா இருக்கட்டும், ஏன் சுஷ்மா சுவராஜே கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்களா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 15 காலமாக காங்கிரஸோட தலைவர் ஷீலா தீட்சித் இருந்தாங்க. ஷீலா தீட்சித் காலத்துலதான் டெல்லியில பல மாற்றங்கள் ஆச்சு, டெல்லி பெரிய வளர்ச்சி ஆச்சு, மெட்ரோ ட்ரெயின் வந்தது எல்லாம் வந்தது. அப்ப கூட வந்து அப்ப வாஜ்பாய் பிரதமரா இருந்தார், அப்ப கூட டென்ஷன் இல்ல. அது அமித்ஷா சொல்றாரு, நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போறீங்க, ஏதோ நாங்க தான் உங்க டெல்லி பவரை பிடுங்கிக்கிற மாதிரி. நாங்க பிடுங்கல, நம்ம தேசிய அரசியல் சட்டத்துக்கு கீழப்படுறாரு. இது டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி. எப்படி உலகம் எங்கும், ஒட்டாவா எடுத்துக்கோங்க, வாஷிங்டன் எடுத்துக்கோங்க, லண்டன் எடுத்துக்கோங்க, பாரிஸ் எடுத்துக்கோங்க, மாஸ்கோ, எது அந்த நாட்டோட தலைநகரமோ அது எப்போதுமே அந்த நாட்டோட மையரசோட கீழே தான் இருக்கு, செயல்பட்டு இருக்கு. இது புதுசா நீங்க என்ன வந்து இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பண்ணி எனக்கு இன்னும் பவர் வேணும், இன்னும் பவர் வேணும் பண்ணிட்டு அமித்ஷா இதை சொல்லும் போது ஷாம்லா காங்கிரஸ் தலைவர்களை தலையாட்டிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனா இங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி முடிவு பண்ணிட்டாங்க கேஜ்ரிவால் சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி தெரிஞ்சது. நீங்க நல்லாட்சிக்கா உங்களுக்கு பவர் கம்மியா இருக்கீங்க, உங்களோட எக்ஸைஸ் ஸ்கேம், உங்களோட நீங்க வீடு கட்டுறீங்க, அந்த வீடு வந்து ஸ்ரீஷ் மஹால் இவங்க சொல்றாங்க எதிர்கட்சிகள்கார, அதுக்கு நீ எக்கச்சக்கமா செலவு பண்ணிக்கிற கோவிட் காலத்துல. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க ராவடாவும் அந்த ஃபைல் எடுத்துட்டு கீச்சு போலான்னு பாத்தீங்க, எங்களுக்கு தகவல் கிடைச்சதா இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. காங்கிரஸ்காரங்க அப்படியே காட்டுருந்தா, யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணல. இப்ப காங்கிரஸ்ல என்ன பாத்தீங்கன்னா ஷாம்லா, நம்ம பஞ்சாப்ல அவங்க 13 லோக்சபா தொகுதிகள் இருக்கு, அதுல 7 சிட்டிங் எம்பி காங்கிரஸ். டெல்லியிலே ரொம்ப ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு தனி இது இருக்கு. இங்க இவங்களுக்கு எல்லாம் என்னது, நம்ம சோனியா காந்தி ராகுல் காந்தி எப்படி ஒத்துட்டாங்க இந்த கேஜ்ரிவால சப்போர்ட் பண்றதுக்கு? நமக்கு மேக்சிமம் டேமேஜ் செஞ்சதே ஆம் ஆத்மி பார்ட்டி தானே. நம்மள குஜராத்லயும் நம்மள டேமேஜ் பண்ணலையா, உத்தராகண்ட்ல பண்ணலையா, பஞ்சாப்ல நம்மள எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க? நமக்கு இந்த நிலைமைக்கு வந்த காரணமே கேஜ்ரிவால். இவருக்கு போய் நம்ம ஏன் சப்போர்ட் பண்றோம்? இந்த கட்சிக்குள்ள அப்படியே புகஞ்சுட்டே இருக்கு, ஆனா சொல்ல முடியல. சரி, இப்ப அதே நேரத்துல இப்ப அந்த அந்த சட்டம் அது நிறைவேற்றப்பட்டது, அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறதே ஒரு மக்களாட்சியோட கருப்பு நாள் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? டெல்லியை வந்து சிதைக்க நினைக்கிறது வந்து மத்திய அரசு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார் அவரு இந்த சர்வீசஸ் பில் தொடர்பா. ஷாமலா அதுக்கு பதில் நேத்துக்கு அமித்ஷாவே கொடுத்தாரு, சொன்னாரு எல்லாரும் சொல்றாங்க டெல்லி மாதிரி அடுத்தது தமிழ்நாடு, அடுத்தது பீகாரு, ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் ஃபுல் ஸ்டேட், இது ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்த சட்டத்தை அதாவது தேசிய அரசியல் சட்டத்தை புரிஞ்சுக்காம பேசுறாங்களே, அதான் பிஜேபி எதிர்த்து பேசணும்னு சொல்லி பேசுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாலின் இந்த மேட்டரை சரியா அதுல ஸ்டடி பண்ணாரா, அவருக்கு அதை புரிய வச்சாங்களா எனக்கு டவுட். இது ஏன்னா இது பாருங்க, தமிழ்நாடு இஸ் எ ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஸ்டேட், அதுல என்ன நீங்க பண்ண முடியும், சென்ட்ரல் என்ன பண்ண முடியும்? நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு அந்த இது கூட நம்பிக்கையில்லா வந்து தீர்மானம் கூட ஒரு செமிஃபைனல் இது மாதிரி, எலெக்ஷனுக்கான ஒரு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மோடி அவர்கள் சொல்றத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதை பத்தி வந்து சொல்லுங்க. அதே நேரத்தில் இந்த எதிர்கட்சிகள் கூட்டணி அந்த நேம் வந்து கொஞ்சம் வந்து மோடி அவர்களுக்கு வந்து நெருடலாக இருக்கா? ஏன்னா அடிக்கடி அதை பற்றி ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு, அதை பற்றியும் சொல்லுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து எதிர்கட்சிக்காரர்களுக்கு வேற வழி இல்லாமல் இதை கொண்டு வராங்க.
நமக்கு இது ஒரு சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடக்கூடாது. எதுக்கு விடக்கூடாது? ஆப்போசிஷனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. எதுக்காக ஒன்னா சேர்ந்துருக்காங்க இவங்களுக்கு? என்ன நாட்டனோட நலனை பத்தி கவலையா, இல்ல தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வந்திருக்காங்களா? நம்ம ஊழல் எடுத்து நடவடிக்கைகளுக்காக தான் இவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இந்த மக்களை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு. அவர் கான்பிடன்ஸ் காரணம் என்னன்னா, அவருக்கு வர ஃபீட்பேக், பப்ளிக்ல இருந்து வர ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா, 2024 இவருக்கு எதிர்த்து எதிர்கட்சிகள் எது செஞ்சாலும் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்கு. அந்த கான்பிடன்ஸுக்கு காரணம் என்ன? அவர் பல அவர் தன் அரசோட செய்த சில அவர் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் இருக்கு பாருங்க, என்னெல்லாம் தீர்மானங்கள், அது எப்படியெல்லாம் இருக்கிற மேஜர் ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம், அந்த கான்பிடன்ஸ்ல அவர் பேசுறார். அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு, 50% ஓட்டல் நம்ம வரணும். போன இந்தியா மீட்டிங்லயும் சொன்னார், இதுல எடப்பாடி கூட கலந்துட்டாரு. அதுல அவர் இந்த கான்பிடன்ஸ் தான் நீ பாராளுமன்ற பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி மீட்டிங்ல அதே தான் சொல்லியிருக்காரு. எம்பிஸ்களை நீ எடுத்து சொல்லுங்க, நம்ம ஒண்ணு பயப்படுறதுக்குல, நம்ம ஒண்ணு தவறு செய்யல. அதேதான் நேற்று அமித்ஷாவும் சொன்னாரு, மணிப்பூர் பத்தி எல்லாத்தையும் நாங்க பேச தயார், நீங்க தான் ஓடி போறீங்க, கண்டிஷன் வைக்கிறீங்க, இப்படி பேசு, இப்படி நடக்கணும் டிபேட், அப்படி நடக்கணும் டிபேட்டு அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு கிளியரா வருது என்ன ஷாபலா, என்னன்னா இவங்களுக்கு இந்த சைட் பிஜேபி சைட்ல பாத்தீங்கன்னா, பிரதமர் கொடுக்குற கான்பிடன்ஸ், பிரதமர் கொடுக்குற பூஸ்ட் பாருங்களேன், ஒரு பிஜேபிக்கு ஒரு இதுவா இருக்கு, ஒரு நல்ல ஸ்ட்ரென்தா இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கு ஒன்னு ஆப்போசிஷன்ல. காரணம் என்னன்னா, இப்ப என்ன ஏன்னா யாருக்கு அந்த கான்பிடன்ஸ்? ஏன்னா காங்கிரஸ் அந்த நிலைமையில இருந்து வச்சுக்கோங்க, ஒரு 200 சீட்டு காங்கிரஸுக்கு வரும், 250 சீட்டு வரும்னா அது சீரியஸா போகும். இப்ப என்னன்னா எல்லாமே டிபெண்டன்ட் ஆன் அலைஸ், ரீஜனல் மாநில கட்சிகள்ல டிபெண்டன்ட். இப்ப மேக்சிமம் ஸ்கோர் பண்ணுவாங்க யாரு? மமதா பண்ணுவாங்க, ஸ்டாலின் ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்து டிஎம்கே அலைன்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், ஆனா போன தர மாதிரி இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற யாரு, சரத்பவாரோட கட்சி நிலைமை உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விட்டாச்சுன்னா வேற யாரு எதிர்கட்சி மூடாத ஆள் இல்லையாங்க உங்களுக்கு? இல்லை, இப்போ நம்ம அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போதே அவங்களுக்கும் தெரியும் இதில் தோத்துருவோம், ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து பிஜேபிக்கு இருக்குது அப்படின்றதும் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இதை கொண்டு வந்து இன்றைக்கு வந்து ஒரு 3 நாள் விவாதம், மோடி அவர்கள் வந்து கடைசியாக வந்து பேச போகிறாரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது, இது ஒரு மக்களுடைய பார்வையில் வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு பலமாக அமையுமா? இல்லை, அது பலமாக அமையறதுக்கான அவங்க தயார் பண்ணிக்கல ஒன்றும். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இது பாருங்க, இத்தனை நாளாக நீங்கள் எந்தத்தை பண்ண முடிஞ்சது உங்களால்? கர்நாடகாவில் சரி, கர்நாடகா நிலைமை வேற. இன்னைக்கு அந்த அதே ஜெயிச்சு 2 மாத பிறகு இன்னைக்கு கர்நாடகாவில் என்ன ஆகிட்டு இருக்கு? பணம் இல்லை எதுக்கு வளர்ச்சி திட்டத்துக்கு. அதில் எம்எல்ஏஸ் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏஸ் மந்திரிகளே எங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க, நாங்கள் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவரை போஸ்டிங் பண்ணுன்னா பதிலுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குவீங்க இல்லை அப்போ எங்களுக்கு மாலையை வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துன்னா இங்கே வந்தாங்க டெல்லிக்கு, ராகுல் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் ராகுல் அவங்கள்ட்ட சொன்னது என்ன, நீங்கள் ஒரு லோக்சபா எலெக்ஷனும் பேசாமல் இருங்க, ஒன்றும் கரப்ஷன்லாம் பண்ணிடாதீங்க. அங்கே என்னடானா, HD குமாரசுவாமி நம்ம ஜனதா தள் செக்குலர் தலைவர், அவர் சொல்கிறாரு காங்கிரஸில் ரேட் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் சித்தராமையா போய் பிரதமரை சந்திச்சார். இப்போ டெல்லி வந்து தெரில, இந்த எம்எல்ஏ கூட்டம் எல்லாம் இந்த மேட்டர்லாம் ராகுல் காந்தி டெல்லிக்கு எல்லாரையும் கூப்பிட்ட போகுது. பிரதமர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான், என்ன சித்தராமையா நீங்க இவ்வளவு பட்ஜெட் பிரசென்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச வேலை நீங்க 9 தரம் நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரே பண்ணிருக்கீங்க, இதை தவிர்த்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, ஜனதா தள் செகுலர் டயத்துல நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த போது கூட எல்லாம் பண்ணிருக்கீங்க, எப்படி இந்த மாதிரி இலவச திட்டத்தெல்லாம் ஒத்துட்டீங்க, நீ கர்நாடகால பணம் இல்ல சொல்றீங்க. அது கேட்ட உடனே சித்தராமையா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பிரதம மந்திரி ஆபீஸ்ல அலுவலகத்துல இருந்து சித்தராமையா கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த மீட்டிங் கேட்ட உடனே சித்தராமையா உங்க டச் ஆயிட்டாராம். பிரதமர் நம்ம நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்காரு, அவர் சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னாராம். அப்ப பிரதமர் சிரிச்சாராம், சித்தராமையா சிரிச்சாராம். இவர் வெளியில வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சித்தராமையா, என்ன நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு பிரதமர். இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இவர் ஏன் சந்தோஷப்படுறாரு? இல்ல அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு, இது மாதிரி வேலை நான் செஞ்சிருக்க மாட்டேன், ஏன்னா அந்த இலவச திட்டத்துல இந்த ப்ராமிசஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றது பிரியங்கா காந்தி, இமாச்சல்ல பண்ணாங்க, அடுத்தது இங்க கர்நாடகால பண்ணிருக்காங்க, இப்ப மத்திய பிரதேசல பண்ணிருக்காங்க, அவங்க சொல்றது சொல்லிட்டு போயாச்சு. அந்த பேசிஸ்ல கட்சி ஜெயிச்சாச்சு, இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தளர்றது. இப்ப ஒரு வருட காலத்துக்கு நீங்க வளர்ச்சி திட்டம் எதுவும் செய்ய முடியாது, ரோடு ரிப்பேர் பண்ண முடியாது, ஒண்ணு போட முடியாதுன்னா அடுத்த 4 வருஷம் செய்ய முடியுமா?
இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தண்டனையை நிறுத்தி வச்ச உடனே வந்து ஓம் பிர்லா அவர்கள் நினைச்சிருந்தா கொஞ்சம் நாள் கழிச்சு ஈவன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்ச பிறகு கூட ராகுல் காந்தி அவர்களை வந்து காண அந்த கடிதத்தை கொடுத்து அவரை சேர்த்துருக்கலாம். ஆனால் உடனடியாக இதை பண்ணிட்டாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்லை ஸ்ட்ராட்டஜி இல்லை ஷாமலா, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தப்புறம் அது எவ்வளோ டிலே பண்ண முடியும்? டிலே பண்ணால் ஓன் அவுட் பண்ணுறாங்கன்னு மேட்டர் வரும் இல்லை? அதுவே பாருங்க, இது ஃப்ரைடே வந்த பிறகு சனிக்கிழமை ஏன் பண்ணலை, சனிக்கிழமை ஏன் பண்ணலன்னு அவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படியே அவர் ஒரு காவடி எடுத்துட்டார் ஸ்பீக்கர் வீட்டு வாசலில், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் இவருக்கு வீடு உடனே கொடுக்கணும்னு இவரே போனார் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. அப்போ லோக்சபா ஹவுசிங் கமிட்டி என்ன சொன்னாங்க பாருங்க, யாரோட யார் வீடு அப்ளை பண்ணணும் அவங்க அப்ளை பண்ணணும், நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது, உங்கள் கட்சி தலைவராக இருக்கலாம் அவர் தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் ராகுல் காந்தி அப்ளை பண்ணார், இன்றைக்கி பண்ணார் ஆயிடுச்சு, இன்றைக்கி திங்கள் நேற்றுக்கு திங்கள் இன்றைக்கி செவ்வாய் நேற்றுக்கு லெட்டர் கொடுத்தாரு, இன்னைக்கு கிடச்சாச்சு அலாட்மெண்ட்டு, அதே பழைய வீடு. சார் இதை வந்து டிலே பண்ணாங்கன்னா தோணும் வந்து ஏதோ ஒரு ஏன்னா ஆல்ரெடி எப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து அன்றைக்கே இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, ஏன் டிலே பண்ணாங்க, இது பழி வாங்குறதுக்கு நோக்கத்தோட பண்ணாங்கன்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்களே. நடுவில் அந்த ஒரு நாள்லயே அதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் எனிவே சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது வந்து அவங்க ஒர்க் பண்ணல, மண்டே ஏர்ன் பண்ணும்போது அவங்க அதை வந்து உடனடியாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து சற்று முன்னாடி வந்து கொஞ்சம் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது பிரதமர் பதவி விலகணும், இது வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. இன்னொன்று நம்ம பார்க்க முடிஞ்சது வந்து பிஜேபி உறுப்பினர்கள்லாம் அங்கே பேசும் பொழுது என்ன விஷயம்னா, மணிப்பூரை தாண்டி காங்கிரஸையும் அதாவது எதிர்கட்சிகளையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியுதே. அப்போ அந்த மணிப்பூர் பற்றிய விவாதத்தை தவிர்க்க விரும்புகிறாங்களா, இல்லை மோடி அவர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு கரெக்டாக பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்களா, அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை அது ரெண்டு, அதில் ரெண்டு விதமாக அதை நம்ம இது பண்ண முடியும். என்ன ஒன்று, நேற்றுக்கு ஹோம் மினிஸ்டர் ஓப்பனாக சேலஞ்ச் கொடுத்தாரு, நீங்கள் அமே என்ன வேணால் மணிப்பூர் பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்லத்தார், ஏன்னா நான் உள்துறை என் கையில் இருக்குது, நான் தான் ஜவாப்தாரி, என்ன கேளுங்க நான் பதில் சொல்றேன். ஆனா நீங்க ஏன் ஓடி போறீங்கன்னு நேற்றுக்கு அவர் குற்றச்சாட்டு பண்ணாரு, இவங்க இல்ல இல்ல அது இப்படிதான் பண்ணணும், நான் இன்னைக்கே ஆரம்பிக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, நான் அந்த அவை சேர்ந்த ஒரு மெம்பர், லோக்சபாவோட மெம்பர் தான், காந்தி நகர்ல நான் அதை ரிப்ளை பண்ணியானோம், நாங்க இருப்பேன், அதனால நான் இந்த மூணு நாள் பதினொன்றாம் தேதி வச்சுக்கோங்களேன், அதான் கடைசி நாள் இன்னைக்கு. ஆப்போசிஷன் என்ன பாத்தீங்கன்னா, அவங்க இது டிபேட் இன்னைக்கே வச்சிருக்கலாம், டிபேட்டை அதாவது டிபேட் நீங்க டிபேட்ல இருந்து டிபேட் வேணும் வேணும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆனால் டிபேட்ல பிரதமர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிஷனுக்கு இப்போ பாருங்க டோட்டலே 165 மேலே தாண்டலை, அப்படி இருக்கிற ஒரு ஆப்போசிஷன் வந்து பிரதமரை வந்து நான் கமாண்ட் பண்றேன் இங்கே வந்துதான், ஆனால் அதெல்லாம் சொன்னால் பிரதமர் கேட்பாரா? அது இந்த பிரதமர் கேட்பாரா? அவருக்கு சொல்றது என்ன, இந்த ஆப்போசிஷனுக்கு என்ன அந்த இது இருக்கு நம்மளை பிடிச்சி கேட்குறாங்க கேள்வி? இல்லை இப்போ அவங்க நாங்கள் பிரதமரோட மௌன விரதத்தை வந்து நாங்கள் கலைக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்றாங்கல்ல, அப்போ பிரதமர் பேச இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய கோல் வந்து அச்சீவ்டுன்னு தானே நம்ம பார்க்க முடியாது. இல்லை அதாவது பிரதமர் மணிப்பூர் ஒண்டி பேச மாட்டார்ல, எல்லாம் பேசுவார்ல. அப்புறம் ரெண்டாவது மணிப்பூர் நிலைமை வந்து நாசுக்கான நிலைமை. இப்போ பிரதமர் வந்து அதை பற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்றது அவரோட இதில், அவர் பேசினாரா பேசலையா இல்லை, இப்போ சிச்சுவேஷனுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கா இல்லையா? இப்போ அங்கே இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா அதில் அங்கே வந்து எத்தனையோ சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதை எப்படியாவது அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்து மக்கள் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அடிச்சுக்கிறாங்க, ஏரி மேலே போல ஒருத்தர் ஒருத்தர் மேலே அவ்வளவு பிட்டர்னஸ் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது மக்கள்லாம் ரிலீஃப் கேப்பில் இருக்கா அவங்களாம் திரும்பி போனோம், பாராளுமன்றத்துலேருந்து ஒரு மெசேஜ் போனோம், இதான் பிரதமர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் பேசலை பேசல அங்கே ஒன்றுமே நடக்காமல் இருந்ததுன்னா அது சரி, இப்போ பாருங்கள் வீடியோ மேட்டர் அவ்வளோ பெருசாகிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாசுக் டயத்துல நீங்க பாருங்க பிரதமர் என்னைக்குமே பேசப்பட்டது, ஏன்னா அவர் கமெண்ட்ரி கொடுக்க முடியாது இதுல, ஏன்னா எல்லாரோட குறிக்கோள் என்னங்க, அமைதி வரணும், மக்கள் திரும்பி போய் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேரணும், ரெண்டாவது சில பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிக்கணும், சில இடத்துல ஸ்கூல் திறந்தாச்சு சில இடத்துல ஸ்கூல் திறக்கல, ஒண்ணும் நார்மல் லைஃப் எப்படி திரும்பி வர்றதுன்னு பார்க்கணும், இதான் கவர்மெண்டோட எந்த கவர்மெண்டோட குறிக்கோள் தான் இருக்கும். இந்த நேரத்துல எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கலாம், பட் பிரதமரை பொறுத்து மட்டும் கவர்மெண்ட்டை பொறுத்து மட்டும் அங்க அமைதி நிலவணும். இப்ப இருக்கிற டென்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க இப்ப பல ஆயுதங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க, புடுங்கிட்டு போனாங்க, அந்த ஆயுதங்கள்லாம் திரும்பி வந்தாங்க, ஆர்மி அங்க டிப்ளாய் 35,000 துருப்புகள் இருக்கா மணிப்பூர்ல. பிரதமரோட கன்சர்ன் சிச்சுவேஷன் நாட் டு கிவ் கமெண்ட்ரி.
இப்ப மணிப்பூர் முதலமைச்சர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படி தாண்டி நீங்க குஜராத்ல எல்லாம் முதலமைச்சரை மாத்தலையா, உத்தராகண்ட்ல முதலமைச்சரை மாத்தலையா, அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த கட்டுக்குள்ள கொண்டு வர முடியலையே, அவரை ஏன் நீங்க இன்னும் பதவி நீக்கம் பண்ணல, அட்லீஸ்ட் இந்தியோட முடிவிலையாவது நீங்க செய்வீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்களே, அதுக்கான காரணமா என்ன இருக்க முடியும், எதற்காக வந்து அந்த முதலமைச்சரை வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்றாங்களா பிஜேபி? இல்லை ப்ரொடெக்ட் பண்ணலை சாமலா, அங்கே இருக்கிற நிலைமை ஒன்றும் மோசம் ஆகக்கூடாது. இப்போ ஒரு தடவை இவர் ராஜினாமா பண்ண போனபோது அங்கே எல்லாரும் சேர்ந்து இல்லை பண்ணக்கூடாதுன்னு அந்த மெய்த்திக்காரங்க சொல்கிறாங்க. மேட்டர் மெய்த்தி குக்கின்னு ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு அடங்குற விஷயத்த இவர் நான் எனக்கு என்ன தோணலை, இவர் நான் ஜாஸ்தி நாள் நீடிப்பார், ஒரு அமைதி ஒரு விதமாக அமைதி வந்துட்டால் இவர் நாந்துருவார், அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. பட் இந்த நேரத்தில் இப்போ நாத்திரன்னா இதுவே ஒரு திருப்பி ஃபர்தர் இதுவாகும், அதனால்தான் இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா என்ன கேட்டீங்கன்னா அவரே நாந்துருவாரு. பட் இந்த நேரத்தில் அவங்க ஒரு தடவை போன போது ஒரு இம்பால முழுக்க வந்துட்டாங்க, அந்த விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நீங்க போகக்கூடாதுங்கிற மைத்தி குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன்ல, அதாவது ஆப்போசிஷனுக்கு என்ன ஒரு ஸ்கோர் வேணும், நாங்க சொல்லி நீங்க நாத்து முடியாச்சு, நீங்க ஃபிளாப் ஆயிட்டீங்க அதனால தான் நாத்திட்டீங்க. பிரதமர் ஏதாவது சொன்னார்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீ இப்படி சொல்றீங்க அப்படி நடக்கிறது, அப்படி சொல்றீங்க இப்படி நடக்கிறது, அதாவது ஒரு தர்க்கம் குதர்க்கம்க்கு தானே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப பிரதமர் பேசினா கூட திருப்தி அடைவார்களா எதிர்கட்சிகள், அதை சொல்லுங்க. ஏன்னா பேசணும் பேசணும்னு இவ்வளவு நாளா சொன்னாங்க, இப்ப பேசியே பேசினார்னா கூட திருப்தி அடைவாங்களா அப்படின்னு சொல்லுங்க. கடைசி கேள்வியா, 2024 எலெக்ஷன் நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த மொமெண்ட்ல அப்படிங்கறதையும் சொல்லுங்க. சாமலா, திருப்தி அடையறதுக்காக எதிர்கட்சி இருக்காங்க, எது சொன்னாலும் அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க. ஏன்னா இது மாமியார் மாட்டு பொண்ணு கதை தான். இது மாட்டு பொண்ணு எது செஞ்சாலும் மாமியாருக்கு பிடிக்காது, மாமியார் எவ்வளோ மரம் இருக்கும். அதனால இந்த உறவு இருக்கு பாருங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் நம்ம இந்திய அரசியல்ல எப்போதுமே இப்படிதான் இருந்துட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னும் 6 மாதத்துல பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த நேரத்துல எல்லா கட்சிகளும் தங்களை அக்ரஸிவா காமிக்க விரும்புறாங்க. அதில் பிஜேபியும் அவங்க டிஃபென்சிவா போவோம், நாங்கள் டிஃபென்சிவ்ல இருக்கோம், ஏதோ பெரிய தவறு செஞ்சிட்டோம், எங்களுக்கு ஆள் தெரியலன்னு இவங்க சொல்றதும் அதை மறுக்க பாக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நெரேட்டிவ். இதை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா தேர்தல்லாம் இவங்களுக்கு உயிர் போற மாதிரி இருக்கு ரெண்டு சைடுக்கும். என்ன பண்றது? சரி, அதாவது இவ்வளோ நேரம் வந்து டெல்லியில் என்ன நடந்தது, நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பல தகவல்களை விரிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.